நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி ப்ரோ டே பையா சிரிச்சி சிரிச்சி வந்தா தினா தனா டே சிரிச்சி சிரிச்சி மகா தனா பனா டே சிரிச்சி சிரிச்சி வந்தா தினா தனா டே சிரிச்சி சிரிச்சி மகா தனா பனா டே விடிக்கு மட்டும் விடிக்கு மட்டும் தினா பனா டே. இவர் பையா இல்லமா ஐயா. ஏங்க இந்த ஆளு ஏங்க சிரிப்ப நிம்பாட்ட மாட்டேங்கிறான். சைனா மேக் போல இருக்குமா, அதான் பேட்டரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. வந்துட்டீங்களா என் மக்கா? உங்க வருகைக்காக நான் இம்பட் நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் சரிங்க ஐயா, நீங்க யாரு? நான் தான் சீனா தானா, இந்த கல்லிடை குறிச்சனுடைய ஒரே பண்ணையாரு. என்ன சிரிப்பு இல்ல இந்த மூஞ்சல பெரிய பெரிய மோதிரம் கையில மிரேசலட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, நெத்தில பட்ட கழுத்துல கொட்ட, அதோட இந்த புலி நகலாம் போட்டிருந்தாதான் அவர் பண்ணையாரு. நீ பண்ணையார் இல்ல. தமிழ் சினிமாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருக்க, நான் வந்துடுறேன். தாத்தா எங்க போறாரு? தாத்தா போய் நெஜ பண்ணையார கூட்டிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். பண்ணையார் வந்ததும் இவனை பத்தி நல்லா போட்டு கொடுக்கணுங்க. கண்டிப்பாமா. என்னங்க நீங்களும் சொல்ல போறீங்களா வீடு தர முடியாதுன்னு? அது இல்லங்க. அப்புறம் கடல் மாதிரி என் வீடு இருக்கு. உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். இனிமே நீங்க இங்கேயே தங்கலாம், கவலையே படாதீங்க. ஊருக்குள்ள இந்த தமிழ் அன்பரசு கொட்டத்தை அடக்க யாராவது வரமாட்டாங்களான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். வந்துட்டான் என் சிங்கக்குட்டி சரவண. ஐயா இதையெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எதிரிக்கு எதிரி நண்பேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. உங்களை மாதிரியே அந்த தமிழ் அன்பரசன் எனக்கும் எதிரி. அப்போ நம்ம எல்லாம் தோஸ்துங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க தனியாவா இருக்கீங்க? நானு என்னுடைய மனைவி இருக்கான். என் மக வெளியூர்ல காலேஜ்ல படிக்கிறான். எங்க உங்க சம்சாரத்தாலேயே காணும். மணி பத்தாச்சுல,
கொல்லாபுரத்துல டான்ஸ் பிராக்டீஸ்ல இருப்பா. பெரிய பரதநாட்டிய கலைஞி போல இருக்கு. ஜிங்கனமணி 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 சிரிச்சு புட்டா நெஞ்சலாடி கிராமத்து குயிலாய் அந்த கருப்பு வானவில் துள்ளி குதித்து மானாய் ஓடி வருகிறாள் ஜிங்கனமணி. ஏனுங்க கூப்பிட்டீங்களாங்க? ஆமாமா கூப்பிட்டேன். இவங்க இனி நம்ம வீட்டுல இருப்பாங்க, உள்ள கூட்டிட்டு போய் தங்க வைய. சரிங்க. ஏங்க என்னம்மா? நாம இங்க தங்க வேணாங்க, எனக்கு பிடிக்கல. அவசரப்படாதம்மா, இன்னைக்கு ராத்திரிக்கும் மழை வரும்னு டிவியில சொல்லி இருக்காங்க. ரோட்ல உட்கார்ந்து இருந்தது மறந்துட்டியா? இப்ப என்ன சொல்ற, தங்கலாமா? தங்கலாங்க. தட்ஸ் குட். எல்லாரும் உள்ள வாங்க. ஏம்மா திடீர்னு யாரையோ கூட்டிட்டு வந்து வீட்டுல தங்க வைன்னு சொல்றாரு, இவங்க எல்லாம் யாருன்னு கேட்க மாட்டீங்களா? கோபுரமே குடிஞ்சு நின்னு தரிசனம் குடுக்கறப்ப குறுக்கால நான் பூந்து யாருன்னு கேட்டா நாக்கு அழுகிடுங்க. அதுவும் இல்லாம வைரக்கல் உப்புக்கல்லோட சேராதுங்க. வைரம் வைரத்தோட தான் சேரும். உள்ள போலாமா? தாராளமா போலாம். வாங்க உள்ள போவோம். தமிழே அன்பரசு, இனி நான் வைக்கிறேன்டா உங்களுக்கு ஆப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருக்குமா ஃபோன் ட்ரை பண்ற? ஸ்விட்ச் ஆஃபா இருக்கே. யாருக்குன்னு கேக்குறான்ல? என் அப்பா அம்மாக்கு தான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நாலு தடி பசங்க வந்து அவங்கள கார்ல கூட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எனக்கு பயமா இருக்காதா? நான் ஃபோன் பண்ணி பார்க்க கூடாதா? உன்னை ஃபோன் பண்ண வேணாம்னு யாருமா சொன்னாங்க? ரிங் போச்சா, அட்டெண்ட் பண்ணாங்களான்னு தானே கேட்டேன். மீனாட்சி, இந்த பாரு, உடனே மனசு மாறிடுச்சுன்னு நினைக்காத. என் மனசெல்லாம் மாறவே மாறாது. நான் இப்பவும் வெறுப்புலதான் இருக்கேன். அப்புறம் ஏண்டி அக்கறை இருக்கிற மாதிரியே கேக்குற? ஏதோ வயசானங்களாச்சேன்னு பாவப்பட்டு கேட்டேன். சரி விடு, இனிமே நான் கேட்க மாட்டேன், கவலையப்படாத. யாருக்கு என்னாச்சுன்னா எனக்கு என்ன, எனக்கெல்லாம் கவலையே கிடையாது. ஏண்டி, ஒருவேளை உங்க அப்பாவும் அண்ணனும் ஆள் வச்சு கடத்திருப்பாங்களோ? இந்த பாருமா, ஓ அப்பா அம்மாவுக்காக என் அப்பாவையும் அண்ணனையும் ரவுடிங்களாக்காத. இல்லடி, கோம் வந்து அந்த மாதிரி செய்யற ஆளுங்க தானே இவங்க. பாரா, சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அப்பாவையும் அண்ணனையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க நீ. ஆமா, உங்க அப்பாவையும் அண்ணனையும் பத்தி பேசினா கோவம் பொத்துக்கிட்டு வருமே. உனக்கு கோவம் வராதாக்கும். என்னடா, ஏன் ஒரு மாதிரி கோவமா இருக்க? உன் அம்மாவையும் அப்பாவையும் கொல்ல போறோம் பாரு. ஐயோ, ஒருவேளை இவங்க தான் நிஜமாவே கடத்திட்டாங்களா? ஊரை விட்டு போங்கன்னு ஒரு முறைக்கு பலமுறை சொல்லிட்டேன், எங்களே சும்மா சீண்டி பாக்குறாங்களா? கொண்டுருவேன் இவங்கள. அம்மா சொன்ன மாதிரி அப்பாவும் அண்ணனும் தான் கடத்திருப்பாங்களோ?
உன் அப்பா உன் அம்மா அந்த சரவணன் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டோம் அப்புறம் நானும் எங்க அப்பாவும் நிம்மதியா இருப்போம். டேய் வைத்தி, அவங்களை ஒன்னும் பண்ணிடாதீங்கடா. முடிய முடியாதுமா, அவங்களுக்கு எல்லாம் இறக்கம் காட்டணுன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. இனிமேலும் என்னால பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. டேய் வைத்தி, அப்படி எல்லாம் சொல்லாதடா. கொலை பண்றதெல்லாம் ரொம்ப தப்புடா. 1000 தான் இருந்தாலும் அவங்க உனக்கு தாத்தா பாட்டிடா. தாத்தா பாட்டியா? யாரு யாருக்கு தாத்தா பாட்டி? எனக்கெல்லாம் அப்படி யாரும் கிடையாது. அண்ணே, நமக்கும் அவங்களுக்கும் பகை இருக்குதா? துஷ்டனை கண்டா தூர போனு அப்பா சொல்லிருக்காருல்ல, அந்த மாதிரி நம்ம விலகியே போயிடுவோம்னு. அதுக்காக கடத்தி கொலை பண்றதெல்லாம் ரொம்ப தப்புன்னு. ஆமாண்டா, அவங்களை விட்டுருங்கடா, பாவம்டா அவங்க. விட்டுருங்கடாவா? ஆமாண்ண, அவங்கள எங்கன்னு கடத்தி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. கடத்தி வச்சிருக்காங்களா? யாரு யார கடத்தி வச்சிருக்கா? என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. நீயும் உங்க அப்பாவும் தானடா ஆளுங்களை வச்சு என் அப்பா அம்மா சரவண எல்லாரையும் கடத்திட்டு போனீங்க. நாங்க தான் பார்த்தோம் என்ன. கோவில்ல ஒரு 4 பேரு அவங்கள வண்டியில அள்ளி போட்டுட்டு தூக்கிட்டு போனாங்க. அது நம்ம ஆளுங்க தானே? நம்ம ஆளுங்களா? ஊருக்குள்ள எவன் அவங்கள கடத்தினாலும் அதை நாங்க தான் செஞ்சோம் சொல்லுவீங்க போல இருக்க. என்னடா சொல்ற? உங்க அப்பா அம்மாவை கடத்தினது நாங்க இல்ல. அப்புறம் அந்த பழைய பணக்கார பண்ணையாரு. யாரு? அந்த சீனா தானாவா? அந்த ஆளேதான். அவரு என்ன அவங்கள கடத்தினாரு? வீடு இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்களே. ஆமா, உங்களை மாதிரியே தமிழ் அன்பரசு எங்களுக்கும் எதிரிதான். அதனால எதிரிக்கு எதிரி நண்பன், இனிமே நீங்க எங்க வீட்லயே தங்கிக்கங்கன்னு சொல்லிருக்காரு. அந்த 3 பேரும் ஊரை விட்டு போகாம அங்கேயேதான் தங்கிருக்காங்க. அப்பாடா, இப்ப ஏன் நீ சந்தோஷப்படுற? நீ அவங்க மேல கோமா இருக்கிற மீனாட்சி, சந்தோஷப்படக்கூடாது. இன்னும் இந்த ஊரை விட்டு போகாம எங்களை வெறுப்பேத்துறாங்களா? நீங்க சொன்ன மாதிரியே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்களை கடத்தி கொள்ளதான் போறம்பர். டேய், சும்மாவே அவங்களை அப்பாவுக்கு பிடிக்காது. இதுல சீனா தானா வீட்டுல வேற தங்கியிருக்காங்களா? சுத்தம் உன் அப்பா அம்மா அம்பேல் தான். மீனாட்சி, ஐயோ, இவங்க ஏன் இப்படி தப்பு மேல தப்பு பண்றாங்கன்னு தெரியலையே. முருகா, நீதான் அவங்களை காப்பாத்தணும். காஃபி. ஏங்க, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போறீங்க சொல்லுங்க? என் கையால சாப்பிடாம, என்கிட்ட பேசாம, என் முகத்தை பார்க்காம இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போறீங்க? மீனாட்சி, உள்ள போக சொல்லு. ஏன், நான் பேசுறது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? மீனாட்சி, உள்ள போக சொல்லு. அம்மா, விடு மீனாட்சி, நான் இங்கதான் இருப்பேன். உங்களுக்கு என்ன தண்டிக்கணும்னா ஒரே அடியா என்ன வெட்டி கொண்டு போட்டுருங்க. ஏன் இப்படி தினம் தினம் எனக்கு தண்டனை கொடுத்து கொடுமைப்படுத்துறீங்க? என்னங்க, நான் பண்ணது தப்பு தாங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ன ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்க்காதீங்க, என்னால தாங்க முடியலங்க. என்னங்க, எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போறீங்க? நீ சாகுற வரைக்கும் நான் இப்படி தாண்டி இருப்பேன். ஓ, முகத்தை பார்த்தாலே நீ பண்ண துரோகம் தாண்டி என் கண்ணு முன்னாடி வருது. அன்னைக்கு என் அம்மாவுக்கு சொன்னதாண்டி உனக்கும், நீ செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு புருஷனா உனக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு ஈமச்சடங்கையும் நான் செய்ய மாட்டேன்டி. என்ன பேசாம கொள்ளாம ஒதுக்கி வச்சிருக்கேன்னு தெரியும்ல, உடனே என்ன பண்ணிருக்கணும்?
இவ அப்பா அம்மா கிட்ட ஓடி போய் என் புருஷன் என்ன ஒதுக்கி வச்சிருக்காரு. இப்ப நீங்க ஊரை விட்டு போகலைனா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா நீங்க எல்லாரும் ஊரை விட்டு போங்க. அப்பதான் அவர் மனசு இறங்கி என்ன மன்னிப்பாருன்னு சொல்லலாம்ல. சொல்லு மீனாட்சி, சொல்லலாம்ல? சொல்லலாம்தான்ப்பா. அதையும் அவ சொல்ல மாட்டேங்கிறா. அவ அப்ப ஆத்தா பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு எனக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி செவனேன்னு இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? நடக்கிற எல்லாத்துலயும் இவளுக்கும் கூட்டு இருக்குன்னு தானே அர்த்தம்? ஏய், எல்லாருமா சேர்ந்துகிட்டு நாடகமா போடுறீங்க? நாடகம் எம்புட்டு தைரியம் இருந்தா அந்த சீனாத்தான வீட்டுல போய் உங்க அப்பா தால தங்க வச்சிருப்ப. ஐயோ, சத்தியமா சொல்றேங்க, நான் அவங்களை அங்க தங்க வைக்கலங்க. ஏய், நிறுத்தடி. உன் பகுமானம்லாம் எனக்கு தெரியும்டி. ஐயோ இல்லங்க. உங்க எல்லாருக்கும் பழைய தமிழ மறந்து போச்சுல்ல, பயம் குறைஞ்சு போச்சுல்ல? மீனாட்சி பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் கோபத்தை எல்லாம் குறைச்சுக்கிட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்ப பொறுமையா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இளிச்சவயம் மாதிரி தெரியுதுல்ல. என் மக மீனாட்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பழையபடி நான் அருவ தூக்க கூட தயங்க மாட்டேன். ஓ அப்பே ஆத்தா, நீ எல்லாரும் பழைய தமிழ பாப்பீங்க. அந்த மோசமான முரட்டு தமிழ நீங்க பாப்பீங்க. பாரு மீனாட்சி, உங்க அப்பா எப்படி பேசிட்டு போறாருன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க போயிருப்பான்? காட்டுக்குள்ள வீரப்பண தேடின மாதிரி நாட்டுக்குள்ள இவனை தேட விட்டானே. அவன மாதிரி தெரியுது. அவனே தாயா, இந்த வரேன். வணக்கண்ண. இதெல்லாம் சொல்ல விஷயத்துக்கு வரேன். சொல்லு. என்னடா சின்ன பையன் நமக்கு அட்வைஸ் பண்றானேலாம் நினைக்க கூடாது. உம்ம நன்மைக்காக தான் சொல்றேன். சட்டு புட்டுன்னு பொட்டியை கட்டிட்டு புறப்படுற வழிய பாருங்க. ஏன்னா நம்ம மாமா இருக்காரோ இல்லையா? நம்ம மாமா, அவர் மிகவும் கோபக்காரர். இன்னைக்கு என்னவோ வெட்ட வரப்ப அருவாளோட டார்கெட் மிஸ் ஆயிடுத்து. அதுக்காக திரும்ப வெட்ட மாட்டார்லாம் நினைக்காதே. கண்டிப்பா வெட்டுவர். என்ன பயமுறுத்துறியா? Mr. Saravanan, this is not threatening. Warning. And then, உம்ம கிரைம் ரேட் வேற ஏறிட்டே இருக்கு. ஓய், மாமாவோட ஜென்ம எதிரியோட பையனா இருக்கேள். இப்ப பரம எதிரியோட வீட்டுல வேற தங்கியிருக்கேள். ஆக மாமா உங்களை ஏத்துக்க வாய்ப்பே இல்லைங்கிறேன். அதுவும் இல்லாம லவ்வெல்லாம் கெஞ்சி கெஞ்சி வரக்கூடாது மிஸ்டர் சரவணன். அதெல்லாம் அப்படியே தானா வரணும். உமக்கு என்ன ஓய், மினுமினுக்கும் கண்கள், பளபளக்கும் கண்ணம், கனடாவில் லட்டு மாதிரி பொண்ணு கிடைக்கும். உறப்பிட வேண்டிதானே ஓய், ஸ்டார்ட் இமிடியட்லி. உம்ம இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னு வைங்க, இந்நேரம் லெஃப்ட்ல நாலு, ரைட்ல நாலு, தோல்ல உப்பு மூட்ட மாதிரி ரெண்டு ஃபிகரை தூக்கிட்டு 24/7 ஜாலியோ ஜிம்கானு இருந்திருப்பேன். நீ ரொம்ப பேசுறடா. சரிண்ணா பேசுற, இன்னாங்கோ புடிங்கோ. என்னது அது? நோக்கு, உம்ம தோத்தா பாட்டிக்கு சென்னை போறதுக்கு ட்ரெயின் டிக்கெட். டை டை டை. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, நெல்லையிலிருந்து சென்னை வரை செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸ் இன்று இரவு 9 மணிக்கு 2வது பிளாட்ஃபாரத்தில் இருந்து புறப்படும். என்னங்க பிடிங்கோ? ஆட பிடிங்கோண்ணா, சீக்கிரம் புறப்படுற வழியா பாருங்க.
என்னடா அப்படி பாக்குறேல்? நீங்க புரப்டாதானே மீனாட்சி என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லுவா? அதனாலதான் என் சொந்த செலவுல டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். மீனாட்சி என்ன கல்யாணம் பண்றாளோ இல்லையோ, உன்ன சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். தெரியும் அட சொல்லுங்கோனா. நீ தாலி கட்ட போய் அப்புறம் வேணாம்னு சொன்ன வரைக்கும் தெரியும், அதான நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஃபிளாஷ் கட் இருக்கே, மீனாட்சி அதை நோக்கி சொல்லலையா? என்னது அது? இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உன் வாழ்க்கையில சரவண இல்லைன்னு அவனும் நீயும் பிரிஞ்சிட்டாலோ, இல்ல அவனை நீ முழுசா வெறுத்துட்டாலோ, என் காதல சந்தோஷமா முழு மனசோட நிறைவா ஏத்துப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சோ இஃப் யூ ஆர் கோயிங் அவுட், மீனாட்சி இஸ் ரெடி டு மேரி மீ. இப்ப என்ன சொல்றேல்? முயற்சி பண்றேன்ற பேர்ல இன்னும் 5-6 மாசம் இங்க இருந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிடாதே. சீக்கிரம் புறப்படுற வழியா பாருங்க. நான் போன அப்புறம் டிக்கெட் தூக்கி போட்டுறதே வரட்டுமா?